சர்க்காரோட ஸ்டோரியை 2007 வருண் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காருன்னு ரைட்டர்ஸ் யூனியனோட ஹெட் பாக்கிராஜ் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் முருகதாஸோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன கத்தி, ஏழாம் அறிவு மாதிரியான படங்களுக்கும் இதே மாதிரியான பிரச்சனை வந்திருக்கு. முக்கியமாக முருகதாஸோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன கஜினியும் கிறிஸ்டபர் நோலனோட மெமெண்டோ ஸ்டோரி லைனை எடுத்து நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கிறதாவும் சோஷியல் மீடியாஸில் இப்போ நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற நியூஸ் என்னன்னா, சர்க்காரோட டைட்டிலில் ஸ்டோரி வருணோட நேமையும் ஆட் பண்ணி சர்க்கார் ரிலீஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகம். அந்த மாதிரி சர்க்கார் ரிலீஸ் ஆச்சுன்னா சர்க்காரோட ரீமேக் ரைட்ஸ்ல முருகதாஸ் வருண் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான ஷேர் போகும். இல்லனா சர்க்காரோட டைட்டில்ல வருண்க்கு சின்னதா ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்து படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா சர்க்காரோட ரிலீஸ்ல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கண்டிப்பா சர்க்கார் சொன்ன டேட்ல ரிலீஸ் ஆகும். முருகதாஸ் அட்லி மாதிரியான டைரக்டர்ஸோட ஸ்டோரி காப்பின்னு சொன்னாலும் அவங்களோட எல்லா படங்களுமே பெரிய ஹிட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். இதே மாதிரி சினிமா நியூஸ் நீங்க பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ட்ரெண்ட்ஸ் டிவிக்கு.